இங்கே வைக்கிறது வந்து ஏதாவது ஒரு இடத்துல தான் பர்மிஷன் வாங்கணும், எல்லா இடத்துலையும் தாசில்தார்ட்டை வாங்கணும், ஆர்டிஓட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அமைப்புலேட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல வாங்கணும்னு சொல்லிட்டு. அது இன்னும் ஒரு ஆர்டர் வரல, நாங்கள் இன்னும் இப்போ வழிபாட்டுக்கு வைக்கல. அதுக்குள்ள நீங்கள் சிலை எது சார்ஜஸ் பண்ணுறீங்க? பர்மிஷன் வாங்கிட்டு தான் செலவு செலவு வைக்கும் போது நாங்கள் பர்மிஷன் வாங்கிறோம் சார். நான் சிலையில வந்து இங்கே கோயிலில் தான் வச்சிருக்கோம், நாங்கள் வெளியில் வழிபாட்டுக்கு வைக்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்திய நாட்டில் ஹிந்துக்கள் ஆசை ஆசையாக ரொம்ப சந்தோஷமாக மிக பக்தியோடு கொண்டாடக்கூடிய, அதாவது ஹிந்துக்கள் மட்டும் இல்லைங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் என அனைத்து மதத்தினரும் ஒன்றாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னா விநாயகர் சதுர்த்தியை சொல்லலாம். அதாவது ஹிந்துக்கள் வந்து அனைத்து மதத்தினர்த்தையும் நம்ம வந்து பணம் வசூல் செய்து ஒரு சமத்துவ விநாயகரை அங்கு கொண்டு வந்து வைத்து அனைத்து மதத்தினரும் அந்த விநாயகரை வழிபட்டு இது மாதிரி ஒரு சமத்துவ விழாவாக தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி வந்துட்டுருக்கோம். இந்த நிலையில் இந்த வீடியோ வந்து இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது பொது இடங்களில் விநாயகர் சிலை வைக்கக்கூடாது, அரசிடம் அனுமதி வாங்கி தான் வைக்கணும் அப்படின்னு அங்கே உள்ள ஒரு காவல்துறை வந்து அங்கே உள்ள ஒரு ஹிந்து நிர்வாகியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த சிலை விநாயகர் சிலையை அந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைத்த அந்த விநாயகர் சிலையை அத்துமீறி அப்புறப்படுத்தி அந்த நபரை அந்த விநாயகர் சிலை வைத்த அந்த நபரையுமே கைது பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்களே பாருங்க. நம்ம அமைப்பு முடிவு பண்ணிருக்கேன் புரிதல் இல்லையா? எல்லாரும் லெட்டர் கொடுத்துருக்கேன், பர்மிஷன் வாங்கி முடிவு பண்ணிக்கோ சார். உங்க சொல்லுங்க, நான் கீழே போய் விசிட்டுங்க சார். என்னோட பேர் முத்துவேல் சார். சரி, விசுவந்த பிரச்சனை அதிகம் மாவட்டத்தில் அமைப்பு விபாக போய் பிரச்சனை பண்ணுவோம். எங்கள் அமைப்பு சார்பாக வந்து 150% மாவட்டங்களே இருக்கிறோம் சரிங்களா? அதுல இருந்து செலவு ஒன்று சார். இங்கே வைக்கிறது வந்து ஏதாவது ஒரு இடத்துல தான் பர்மிஷன் வாங்கணும், எல்லா இடத்துலையும் தாசில்தார்ட்டை வாங்கணும், ஆர்டிஓட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அமைப்புலேட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல வாங்கணும்னு சொல்லிட்டு. அது இன்னும் ஒரு ஆர்டர் வரல, நாங்கள் இன்னும் இப்போ வழிபாட்டுக்கு வைக்கல. அதுக்குள்ள நீங்கள் சிலை எது சர்ச்சேஸ் பண்ணுறீங்க? பர்மிஷன் வாங்கிட்டு தான் செலவு செலவு வைக்கும் போது நாங்கள் பர்மிஷன் வாங்கிறோம் சார். நான் சிலையில வந்து இங்கே கோயிலில் தான் வச்சிருக்கோம், நாங்கள் வெளியில் வழிபாட்டுக்கு வைக்கல. இல்லை வந்து நாங்கள் பாதுகாப்பாக வச்சு பாதுகாப்பு எங்கள் சிலையை நாங்கள் உள்ள பாதுகாப்பு தான் சார் வச்சிருக்கோம். நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து அப்புறம் நீங்கள் இதே வாங்க கோயில் வாங்க இங்கே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க பார்த்து உங்கள் வெளில வரேன். என் பேர் தான் கொடுத்துருக்கேன் புரியுது இல்லையா? படகு போடுறதா என் பேர் தான் போடுவாங்க. வாங்க வெளில வா பாப்பா, வாப்பா வெளில வாப்பா. நம்ம சாமி நம்ம பர்மிஷன் வாங்குது, உங்களே இப்போ பர்மிஷன் வாங்கணும். நம்ம ஒன்று வழிபாட்டு வச்சிருக்கும் போது தான் வாங்கணும். வாங்க தலையில் வாங்க தர்றேன் சரிங்களா? கோயில் உள்ளலாம் நீங்கள் வந்து உள்ளே வரக்கூடாது. தலையில் வாங்க உள்ளவங்க. நான் சொல்கிறத கேளுங்க. எவருங்க நீங்கள் பர்மிஷன் ஆடியோ போங்க. ஆடியோ பர்மிஷன் வாங்கி நான் வச்சுக்கிறோம் சார். பண்ணாதீங்க சார். நீங்கள் ஏன் சார் தப்பு பண்ணுறீங்க? சாமி எங்கள் சாமி கொடுத்து நீங்கள் என்ன சார் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்க? வாங்க நீங்கள் எடுத்து தான் சொல்கிறோம் சார். நாங்கள் பர்மிஷன் வாங்கி நான் சாமி கொடுக்குறோம் சார். அதெல்லாம் இருக்குது. பர்மிஷன் ஏன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் கோயிலில் இப்போ நாங்கள் காசு தரிசனம் பண்ணுறோம் பாப்பா. நாங்கள் இப்போ வந்து இன்னும் எப்படி வழிபாடு பண்ணல சார். எதுவும் வைக்கக்கூடாதா? இல்லைங்க சார், வந்து பர்மிஷன்லாம் வைக்கக்கூடாது. நாங்கள் கோயில் உள்ள தான் வச்சிருக்கோம். நாங்கள் வழிபாட்டுக்கு நாங்கள் வெளியே தூக்கி வைக்கல. இதை பற்றி நம்ம பாஜகவுடைய முக்கிய தலைவர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம அருள்மிகு சுப்பிரமணியர் கோவிலுக்குள்ளே வைக்கப்பட்ட விநாயகர் சிலையை அத்துமீறி அப்புறப்படுத்தியிருக்காங்க இந்த திராவிட மாடல் விடிய அரசு. இது அராஜகத்தின் உச்சம். அதை தட்டி கேட்ட விஹெச்பி காரியகர்த்தா முத்துவேல் அவர்களையும் கைது செஞ்சுருக்காங்க. பின்பு பிணையில் அவரை வெளியில் விட்டுருக்காங்க. முக்கியமாக தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் விநாயகர் சிலை வைப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. 2018 விநாயகர் சிலை வைப்பது குறித்து வெளியிடப்பட்ட ஆணையில் பொது இடங்களில் வைப்பதற்கு அனுமதி இல்லை என்று கூறப்படவே இல்லை. ஆனாலும் இந்த ஜிஓவில் கூறப்பட்டிருப்பதாக கூறி பொது இடங்களில் அனுமதி மறுக்கப்படுகிறது, திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது. விநாயகர் சிலை வைப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இது இந்து தர்மத்திற்கு எதிரான வன்மத்தின் வெளிப்பாடு தான் இது அப்படின்னு நம்ம பாஜகவுடைய முக்கிய தலைவர் திரு அஸ்வத்தாமன்ஜி கடுமை விமர்சனம் பண்ணியிருக்காரு. தமிழகம் முழுக்க இந்த விநாயகர் சதுர்த்தி வரப்பு மட்டும் பல பிரச்சனைகள் பல தடைகளை இந்த கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. விநாயகர் சிலை வைக்கக்கூடாது, பல இடங்களில் வந்து விநாயகர் சிலை அந்த செலிப்ரேஷன் சவுண்டெலாம் ஒழிக்கக்கூடாது அப்படின்னு பல விதமான சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்து விநாயகர் சதுர்த்தியை முடக்கும் வேலையில் தான் இவங்க வந்து ஈடுபட்டுருக்காங்க. அதாவது ஒரு விநாயகர் சதுர்த்தியை நிம்மதியாக கொண்டாடணும், தண்ணியில் கரைச்சோம் அப்படின்னு இல்லாமல் பல கெடுபிடிகளை இந்த அரசாங்கம் வந்து இந்த ஹிந்துக்களுக்கு இந்த அநீதியை இழைச்சிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.